மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, எல்லாருக்குமே பிபி சுகர் எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் பிபி பேஷண்ட்ஸ் வந்து மோர் டேஞ்சரஸ். நான் எப்போவுமே ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் அவங்களுக்கு, ஏன்னா பிபிக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது. நிறைய பேர் வந்து எனக்கு தான் எதுவுமே சிம்டம்ஸ் இல்லையே, அதை மாத்திரை சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ மாத்திரை எதுக்கு சாப்பிட்ணும், பிபி எல்லாம் நார்மலாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, அந்த பிபிங்கிறது வந்து அந்த கண்டினியூஸாக பிளட்டில் வந்து இருக்கிற ப்ரெஷர். ஒரு பைப் லைன் வச்சுக்கோங்க, ஒரு பைப் லைனில் வந்து தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியானால் என்னாகும், அந்த பைப் லைன் வில் பர்ஸ்ட் ஒரு டைமில். எப்போவுமே அந்த ப்ரெஷர் வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ரத்த குழாயெல்லாம், அதில் வந்து கண்டினியூஸாக வந்து ஹை ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகுது வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆர்கன், டாப் டு பாட்டம் எல்லா இடத்துக்கும் ரத்த குழாய் தேவைப்படுது. ஸோ ஏதோ ஒரு ஆர்கனில் வந்து பட்டுன்னு அது வெடிச்சிரும். சப்போஸ் அது தலையில் வெடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். கண்ணில் வெடிச்சிருச்சுன்னா பட்டுன்னு உடனே கண் பார்வை போயிடும், குருடாயிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹார்ட்டில் வெடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கு வந்து ஒரு சிம்டம் ஒரு டைமும் கொடுக்காது. சுகர் அப்படி கிடையாது. சுகர் வந்து உங்களுக்கு படிப்படியாக கிராஜுவலாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். பட் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸில் அப்படியே உடஞ்சி எல்லாமே நாசமாயிடும். ஸோ அதான் சொல்கிறது, பிளட் ப்ரெஷர் இஸ் மோர் டேஞ்சரஸ். அதில் ஒரு வார்னிங் சைன் சிம்டம்ஸ் வராது, உங்களுக்கு டைமே கொடுக்காது. ஸோ ஹை ப்ரெஷரில் வந்து நம்ம அந்த ரத்த குழாயில் பிளட் ப்ரெஷர் ஏற அது வந்து வீக் ஆகி ஒரு இடத்துல வெடிக்கும். அது எந்த இடத்துல வெடிக்குதோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தயவுசெய்து ஒரு பிளட் ப்ரெஷர் மெஷரிங் எக்யூப்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் கிடைக்குது எல்லாமே. வாங்கிட்டு டெய்லி இல்லாட்டையும் அட்லீஸ்ட் 2-3 டேஸ் ஒரு தடவை, இல்லை வீக்லி ஒரு தடவை, இல்லை எனக்கு கிடியாக இருக்குது தலை சுற்றுது அப்படிங்கும் போது டக்குன்னு ஒரு பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கலாம். அது பார்த்துட்டு ஹையாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் படி மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. அது ஒரு மாத்திரை 2 மாத்திரை இருக்கும், அது முழுங்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாக்கிங் நிறைய போகணும். 3 வேளை சாப்பிட்றீங்களா, 3 வேளை வாக்கிங் போங்க. ஸோ வீட்டில் உக்காந்துருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்கெல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். வெளியில் வந்து போய் வாக்கிங் போகிறது வந்து இப்போ ரொம்ப கஷ்டம். ரோடு சரி இருக்காது, சேஃப்டி இருக்காது, அதனால் டைமிங் செட் ஆகாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் வீட்டில் பார்க்குறாங்க சீரியல் ஏதோ பார்க்கட்டும், அதில் ஆடு வருது இல்லையா, ஆடு டெஃபினட்டாக 2-3 மினிட்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஹாலில் வந்து நடங்க, ஃபாஸ்ட்டாக நடங்க, வேறு சேனல் மாற்றி வேறு சீரியல் பார்க்காதீங்க. ஸோ ஒரே இது கண்டினியூ பண்ணுங்கள், பட் ஆடு வரும்போது நீங்கள் நடங்க. அப்போ அந்த மாதிரி பிரிஸ்காக வாக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பிபி வந்து 10-20 மில்லிமீட்டர்ஸ் டக்குன்னு இறங்கிடும். ப்ளஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃபுட்டோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. சைட் டிஷ் அதாவது பொரியல் மற்ற இதெல்லாமே நிறைய அதிகம் பண்ணுங்கள். சுகர் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். தண்ணி நிறைய சாப்பிடுங்க. உப்பை வந்து கட் பண்ணுங்க. உப்பு, ஊறுகாய், அந்த அப்பளம், பப்பட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் எப்போவாவது எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல், டயட் கண்ட்ரோல் பண்ணாமல் உக்காந்து டிவி பார்த்துட்டு வெயிட் ஏற்றிட்டு ஒரு மாத்திரை மட்டும் முழுங்கி அது வந்து மேஜிக் பண்ணணும்னா முடியாது. போத் சுகர் பிபிக்கு வந்து நம்மளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம். டாக்டரை மட்டும் பிளேம் பண்ணக்கூடாதுங்க. மாத்திரை கொடுத்தாங்க சரியாக மாட்டேங்குது. மாத்திரைக்கு வந்தால் 10-20% தான் வேலை. டயட் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் ரிடக்ஷன் பண்ணும், ஆக்டிவாக இருக்கணும். இதுதான் இதுலேயே வந்து நம்ம 80-90% வந்து இந்த ஹெல்த் இதில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஸோ பிபி இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இயர்லி ஒன்ஸ் ஆகுது டாக்டர்கிட்ட பார்த்து செக் பண்ணிக்கணும். கண்ணில் ஏதாவது ரத்த குழாய் வெடிப்பு இருக்கா, இல்லை அந்த நரம்பெல்லாம் வீக்கம் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் மருந்து விட்டு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த ஆட் டைமில் வந்து நீங்கள் நடக்கிற தவிர என்ன பண்ணலாம்னா, கண்ணை வந்து இப்படி கம்ப்ளீட்டாக பிளிங்க் பண்ணணும். இப்படி இப்படி அரைகுறையாக இது பண்ணக்கூடாது. அது எதுக்குன்னா, இப்படி கம்ப்ளீட்டாக பிளிங்க் பண்ணும்போது அந்த கண்ணீர் வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் வரும், ட்ரைனஸ், அதாவது உலர் கண்கள் தவிர்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இப்படி நல்லா கம்ப்ளீட்டாக பிளிங்க் பண்ணுங்கள். செகண்ட் திங் வந்து, உங்கள் ரெண்டு கண்ணையும் நம்ம திறந்து பார்க்கும்போது பார்வை குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து வலது கண்ணில் பார்த்து இடது கண்ணை வந்து இப்படி மூடி பாருங்க, அந்த டிவி ஸ்க்ரீன் நல்லா தெரியுதான்ட்டு. நல்லா தெரிஞ்சதுன்னா ஓகே, அப்புறம் இப்படி மூடி பாருங்க. நல்லா தெரியுதுன்னா ரெண்டு கண்ணும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கண்ணில் ஏதாவது மங்களா தெரிஞ்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கண் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா நார்மலாக இது யாரும் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சேஃப்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கண்ணை பார்வை போகும்போது உங்களுக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி கவர் பண்ணி பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி டிவியில் வந்து அந்த ஸ்க்ரோலிங் எல்லாம் வருது இல்லைங்களா கீழே, அது நல்லா கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கண்ணிலையும் ரெண்டு கண்ணிலையும் மாற்றி மாற்றி மறைச்சி பார்த்து உன் கண் பார்வையை நீங்களே வீட்டில் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் கண்ணாடி போட்டுட்டு இதை செக் பண்ணுங்கள், கண்ணாடி போடாமல் செக் பண்ணாதீங்க.